நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எங்களுடைய ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கான ஷோ எப்படியோ முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போய் இப்போ நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதா. சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்? நீங்கள் எதுக்காக சார் ரோடை பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க? என்னை போக விடுங்க சார் ப்ளீஸ், நான் ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருக்கேன். நீ ஜோக்கர் தானே? இப்போ நான் பேட் மூடில் இருக்கேன். இப்போ நீ என்ன சந்தோஷப்படுத்தணும், எனக்கு சிரிப்பு வரணும். சார், நான் ஜோக்கர் த அதுக்குன்னு இப்படியா? நான் சொல்றது சரி, நான் இப்போ சிரிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ நீ பண்ற. ஓ, அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் சிரிக்கணும்னு எங்கள் சோக்கு தான் வரணும். நான் பண்ண வேண்டியது பண்ணிக்கிறேன். ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைனில் நீங்களும் காசு சம்பாதிக்கணுமா? அதுவும் லாக்டவுனில். சரி வாங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நோஸ்டா ப்ரோ. இந்த ஆப்பை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% கேஷ்பேக் கிடைக்கும். இந்த ஆப்பில் கேம் விளாட்றது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸில் அவங்க கேட்குற கொஷனுக்கான ஆன்சர் கொடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் கொடுத்த ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே காசு பேடிஎம்லையும் அல்லது பேங்க்லையும் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஆப் மூலமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு அதே ரெஃபர் கோடை வச்சு அவங்களும் வந்து உங்கள் கூட ப்ளே பண்ணாங்கன்னா நீங்கள் ஈஸியாக உங்கள் ஃப்ரெண்டை தோக்கடிச்சு காசு நிறையா வின் பண்ணலாம். அந்த காசு கூட நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களில் நிறைய பேருக்கு கிரிக்கெட் பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஆப்பில் போய் கிரிக்கெட்டுக்கான ஒரு டீம் உருவாக்குனீங்கன்னா உங்கள் டீமுடைய பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து அதுக்கும் நீங்கள் காசு வின் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மட்டும் இல்லை, ஃபுட்பால், டென்னிஸ், பாஸ்கெட் பால் அண்ட் நிறையவே இருக்குது. ஸோ வேறு என்ன வேணும், போங்க, போய் ரியல் மணி சம்பாதிங்க. அண்ட் என்னோட கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு 100 ரூபீஸ் கிடைக்கும். மறந்துடாதீங்க, நோஸ்டா ப்ரோ லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன், என்னோடய கோடும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஹலோ, சொல்லுங்க சார். இல்ல தம்பி, நான் எம்எல்ஏ ராஜேந்திர பேசுறேன்ல, சீக்கிரமா என் வீட்டுக்கு வா, ஒரு ஷோ பண்ணணும். சார், இதோ இதோ வர சார், வந்துட்டேன் சார் உடனே. ஐயா, நீங்க கூப்பிட்டீங்க இப்ப போன்ல, நான் தான் அது. சேரியில கவலைப்படாத. அண்ட் நீ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பொறுமையா இரு. அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு வந்து உன் பையன் ரொம்ப பிடிச்சிருக்காமல்ல. சரி, அதுக்கு இப்ப என்ன சொல்ல வரேன்னா, உன் பையன் என் பையன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும் ஆமா ஆசைப்படுறான். ஸோ மறக்காம உன் ஃபேமிலியை கூட்டிட்டு வாழ, சேர்ந்து இங்க ஜாலியா இருக்கலாம், என்ன சொல்ற நீ? அண்ட் அந்த சோக்கு உன் ஃபேமிலியை நான் இன்வைட் பண்றல, ஓகே? கூட்டிட்டு வந்துடல. ஐயா, ஓகே ஐயா, நீங்க சொல்ற மாதிரி என்ன செய்யறேன், என் ஃபேமிலியை நான் நாளைக்கே கூட்டிட்டு வரேன்யா, எல்லாமே நல்லபடியாக நடத்திடலையா. சரி இல்ல போயிட்டு வரல. இரு ரோஹித், இப்ப பாருங்க, நம்மள எம்எல்ஏ கூப்பிட்டிருக்காரு, வாங்க நம்ம அவர் வீட்டுக்கு போயிட்டு வரலாம். என்னங்க எம்எல்ஏ கொஞ்சம் மோசமானவரங்க, எதுக்காக போறோம்? நோ, எம்எல்ஏ ரொம்ப நல்லவர். ஒருத்தவங்களை பார்த்து போறாம படுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்களே நம்ம உலகத்துல. வாங்க நம்ம எம்எல்ஏ வீட்டுக்கு போலாம்.
ஐயா, நீங்க சொன்ன மாதிரி என்னோட ஃபேமிலியை நான் கூட்டிட்டு வந்துட்டேன். இப்போ உங்க ஃபேமிலி எங்க ஐயா, மீட் பண்ணிரலாம். டேய், கதவை மூடுங்கடா. இனிமேல் யாரும் வெளியே போக கூடாது இங்க இருந்து. அண்ட் ஜோக்கர் நாயே, ஏண்டா என் பையனை நீ இடிக்கிறியா? இப்பப்ப ஒரு ஃபேமிலி நான் முடிக்கிறேன். டேய் சுர்ரா, அவங்க ரெண்டு பேரையும். நோ ரோஹித் அண்ணா, ஏன்னா இப்படி பண்ணீங்க? ஏன்னா கொன்னீங்க? டேய், நான் எங்கடா கொன்ன? உன் கையில தண்டா கத்தி இருக்கு, நீ தண்டா உன் ஃபேமிலியை கொன்ன. ஐயா, நம்ம கண்ணு முன்னாடி இந்த ஜோக்கர் அவ ஃபேமிலியை கொண்டான் ஐயா. சீக்கிரமா போலீஸை கூப்பிடுங்க ஐயா. ஏயா, எப்படி பண்ணிட்டீங்க? என் ஃபேமிலியை கொண்டீங்க. என் பையனை சிரிக்க சொன்னா நீ இடிச்சிட்டு போற. ஜோக்கரா இருந்து உனக்கு எவ்வளவு திமிருனா? நான் எம்எல்ஏடா சார். சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். என் ஃபேமிலியை நான் கொல்லல சார். எம்எல்ஏ எம்எல்ஏடைய ஆட்கள் சேர்ந்து தான் சார் கொன்றிருக்காங்க. ப்ளீஸ் என்னை வெளியே போக விடுங்க சார். ஹே தம்பி, நீ கொஞ்சம் அமைதியேறி. எம்எல்ஏ மேல பழி போடுற, உனக்கு அவ்வளவுதான் மரியாதைன்னு தூக்குல போட்டுருவேன். மூடிட்டு எட்டு வருஷம் நீங்க தான் இருக்கணும். சைலண்டாக இருப்ப. ஒருத்தவங்க கஷ்டத்துல இருந்தா அவங்கள சந்தோஷப்படுத்தணும் தான் என்னோட எண்ணமா இருந்துச்சு. பட் இந்த உலகம், இந்த எம்எல்ஏ என்னை கஷ்டப்படுத்தனா இனிமேல் நீ என்னை பாப்ப. இந்த ஜோக்கரை ஜோக்கர் 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 இந்த பேர் கேட்டா எல்லாரும் சிரிப்பீங்க. பட் இனிமேல் ஆட்டமே வேற. ஜோக்கருங்கிற பேரு கேட்டா ஒரு ஆட்டிடியூடு, ஒரு கோபம், ஒரு விஸ்வரூபம் இனிமேல் நீங்க பார்க்க போறீங்க. நான் வரேன் மேலே. தோத்தால் வந்திருக்காரு பார்ப்ப. தோக்கல் தோக்கல் தோக்கல். ஏ தோக்கல், நீங்க இருந்து போ. உனக்கு இங்க என்ன வேலை? போ. இது எம்எல்ஏ வீதி. என்னதான் கன்னெல்லாம் கொண்டு வந்திருக்க? நீ போதா தோக்கலே. தோக்கல் எல்லாம் துரத்தியதீங்கப்பா. ஐ திங்க் நீ பேசிட்ட அண்ட் ரொம்பவே சிரிச்சிட்ட. இப்ப என்னோட டான். என்ன சவடிக்க வந்த உனக்கு நான் கொடுக்கற தண்டனை மாறான தண்டனை. இருந்துட்டு கொஞ்சம் சொல்ல. போக விடுங்க அண்ணா, பிளீஸ். எனக்கு இதுக்கு ஒரு சம்பந்தமே இல்லைண்ணா. அன்னைக்கு இவர் சொல்லாருண்ணா தானே நான் உங்க ஃபேமிலியை சாவடிச்சிட்டேன். பிளீஸ் நான் போக விடுங்கண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. நானும் உங்களை மாதிரி ஜோக்கரா வேணா மாறிடுறேன். உங்க கூடவே இருக்கேண்ணா. சரி ஓகே வா. நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பற்றிய விதைத்த வினையெல்லாம் ஒன்று அறுக்க காத்திருக்க. நீ ஒன்னே நம்பி, துரோகியை நம்பி, எதிரியை
நம்பு, யாரை வேணா நம்பு, நம்ப ஆனா ஒண்ணு, என்னைய மட்டும் நீ நம்பாத. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இல்ல இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு, ஸோ மறக்காம நீங்க ஃபாலோ பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. எனக்கு டைம் கிடைக்கும் போது நானும் உங்க கூட சேர்ந்து ஃபன் பண்றேன்.